விநாயகமூர்த்தி கீ ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா. தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம். தேவீம் சரஸ்வதீம் வ்யாஸம் ததோ ஜயமுதீரயேத். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே. சம்சார சர்பதஷ்டம் யஹ விஷ்ணுராத மமுமுச்சத். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே. பிரணத க்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நம. வம்சீ விபூஷித கராத் நவநீரதாபாத் பீதாம்பராதருணபிம்பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. பக்த வாத்ஸல்ய ஜலதேஹே பரமானந்த ரூபினஹ அஸ்மதாச்சாரிய ராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதாம்புஜம். த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம. வாக்தேவ்யே நம. ஓம் ஹனுமதே நம. ஸ்ரீஹரயே நம. பாஹி பாஹி மகாயோகின்னே தேவதேவ ஜகத்பதே. நான்யம் தொதபயம் பஷ்யே யத்ர முர்த்யுஃ பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷே. சரஸ்தப்தாய சோ மகான் காமம் தஹது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். ஸ்ரீஹஸ்பதியான பரமகருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பகவானுடைய கிருபையை பெற்ற பஞ்சபாண்டவர்களுடைய சரித்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணம். யுத்தத்துக்கு பிறகு நடந்த சரித்திரத்தை சொல்கிறார் பிரதமஸ்கந்தத்தில். துரியோதனனை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பஞ்சபாண்டவர்களை வதம் பண்ணுவதாக நினைத்து கொண்டு அவர்களுடைய குழந்தைகளான உபபாண்டவர்களை வதம் பண்ணிட்டான் அஸ்வத்தாமா. அதற்காக பதிலுக்கு அஸ்வத்தாமாவனுடைய தலையை கொண்டு வந்து திரௌபதியினுடைய காலில் போடுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டு அர்ஜுனன் கிளம்புறான். அஸ்வத்தாமாவுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அபார சண்டையில் அவன் பிரம்மாஸ்திரம் போட, பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரம் போட அதை பகவான் அடக்க சொல்ல, அர்ஜுனனுக்கு தான் அதை அடக்க தெரியும் உபசம்ஹாரம்னு பேர் அதுக்கு, அஸ்வத்தாமாவுக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுனால துரோணாச்சாரியருடைய ஒரு மதிப்பு புரியறது. தன் புத்திரன் பிராணனுக்கு சமானமான பிரியமுள்ள தன் புத்திரனுக்கு கூட உயர்ந்த வித்தையை அவர் சொல்லி கொடுக்கல, தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்காக. தகுதிங்கிறது கற்றுக்கிற திறமை மட்டும் இருந்தால் போகாது, அதை உபயோகிக்கக்கூடிய நிதானம் இருக்கணும். சுட தெரிஞ்சவன் கையிலெல்லாம் துப்பாக்கியை கொடுத்துட முடியுமான்னு இன்றைக்கி பேச்சே அப்படி தான் நடக்கிறது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் வாஸ்தவம் தான், எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால்
அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற நிதானம் இல்லாதவனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா எந்த ஒரு வித்தையுமே இப்போ சட்டம் படிச்சுட்டே அதை தப்பாக உபயோகப்படுத்துகிறவர்கள் எப்படி இருக்கார்கள், வைத்தியம் படிச்சுட்டே அதை தவறாக உபயோகப்படுத்துகிறவர்கள் எப்படி எத்தனை பேர் இருக்கார்கள், ஆன்மீகத்தையே தவறாக உபயோகப்படுத்துகிறவர்கள் இவ்வளோ பேர் இருக்கார்கள். அப்போ தகுதி இல்லாதவர்கள் கையில் உயர்ந்த படிப்பும் வரும்போதும் அதுவும் அதனுடைய மதிப்பை இழக்கிறது. அதனால தான் சாஸ்திரங்களில் ஒரு வரமுறை வைக்கப்பட்டது, அதை பற்றின விசாரங்கள்லாம் பண்ணி இந்த தகுதி இவனுக்கு உண்டா அப்படிங்கிறதெல்லாம் சிக்ஷை பண்ணி பரீட்சை பண்ணி அதன் பிறகுதான் பெரிய விஷயங்களை சொல்லி கொடுப்பார்கள். அதுக்கெல்லாம் குருகுலம்னு பேர், அபியாசம்னு பேர். இந்த குருகுல அபியாசத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்கள் படிக்க அர்ஜுனனுக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்துகிறார். அர்ஜுனனே அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்டவுடனே பதிலுக்கு பிரம்மாஸ்திரம் போட மாட்டேன்னுட்டான். ஏன்னா அது கடைசியில் உபயோகப்படுத்த வேண்டிய ஆயுதம், உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தும். அவன்தான் ஒரு அறிவின்மையினால் அப்படி பண்ணினான்னா நான் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறான். அப்போ தான் பகவான் சொல்கிறார், இதை தடுக்கிறதுக்கு வேறு ஆயுதம் கிடையாது, இதை நீ சமாளித்து இதுக்கு பதில் பிரம்மாஸ்திரம் போட்டால் தான் உன்னால் அதை தடுக்க முடியும்னு சொல்லி அதன் பிறகு அதை தடுத்து அப்புறம் அஸ்வத்தாமாவை கட்டி திரௌபதியினுடைய காலடியில் கொண்டு போட, ததாஹிருத்தம் பசுவத் பாசபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதே ந நிரீக்ஷ்ய கிருஷ்ணா அபகிருத்தம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபையா நாமச்சா. தலையோட கால் கட்டப்பட்ட நிலையில் பசு மாதிரி கொண்டு திரௌபதியினுடைய காலில் போட, ஒரு பெண்ணினுடைய காலில் தன்னை போட்டார்களேங்கிற காரணத்தினாலையும் தான் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணினேங்கிற வெட்கத்தினாலையும் வாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேனா தன் தலையை கவிழ்த்து வைத்து கொண்டு முகம் எப்படி யார் அப்படின்னு தெரியாதபடிக்கு மறைத்து கொள்ள நிரீக்ஷ கிருஷ்ணா குனிஞ்சு பார்க்கிறாள் திரௌபதி. இந்த காரியத்தை யார் பண்ணினது அப்படிங்கிறத அபகிருத்தம் குரோசுதம் இதை பண்ணினது அஸ்வத்தாமா. இது அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லலை, பிராமணன் சொல்லலை, குருபுத்திரன் அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ணினாள் அப்படின்னால் மூணு பிரதட்சிணம் பண்ணி வாமஸ்வபாவா கிருபையா நனாமச்சா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாள். எங்கள் தாத்தா சொல்லுவார் இந்த இடத்துல, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய பிராமணர்களுக்காக சாஸ்திரங்களை எழுதி வச்ச மனு முதலிய ஆபஸ்தம்பர் முதலிய மகரிஷிகள்லாம் என்னால் இந்த தர்மங்கள் முழுசாக சொல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ தர்மங்கள் நான் சொன்னதில் விட்டு போயிருக்கலாம். அந்த தர்மங்கள் எல்லாம் இரண்டு பேர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கார்கள். யார் அவர்கள் அப்படின்னா, ஸ்திரீபியோ வர்ணசேஷேபிய பிரத்யேயாத் பிரத்யேயாத், பெண்களிடத்திலையும் நான் பிராமணர்களிடத்திலையும் அப்பிராமணர்களிடத்துலேயும் இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கோ. யாருக்கு? பிராமணனுக்கு. பிராமணனுக்கு சொல்கிறாவா? என்ன சொல்கிறா? நீ கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை நீ அப்பிராமணன்ட்டேருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. இது புரியலையே சார்னா, இன்றைக்கி ஏகாதசி, இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிருக்கலாம். அவன் கூப்பிட்டு கேட்பான், சாமி நாளைக்கு ஏகாதசி வரதா, நாளைக்கு அமாவாசை வரதா, இல்லை மார்க்கெட்டுக்கு போனாலே அகத்திக்கீரையை பார்த்தா மறுநாளைக்கு துவாதசின்னு தெரிஞ்சுக்கலாம், அகத்திக்கீரையை பார்த்தா அமாவாசை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், பூஷணிக்கு அவன் பார்த்தா ஒரே குவிச்சு வச்சுருப்பான் மார்க்கெட்டு மூக்கில் அமாவாசை வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முத நாளைக்கு நீ எத்தனையோ விஷயங்கள், பிரதோஷம், ஷஷ்டி, நீ கோவிலெல்லாம் பாருங்கள், எத்தனை அவர்களுக்கு சரியான வழி காமிச்சு அந்த மகிமையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே தவிர, அவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வாழறார்கள், அந்த தர்மங்களை விட்டுடாதபடிக்கு இன்றைக்கும் வாழறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிரதோஷம் விடுறது கிடையாது, ஒரு ஷஷ்டி விடுறது கிடையாது, ஒரு பௌர்ணமி விடுறது கிடையாது, வெள்ளிக்கிழமை விடுறது கிடையாது. ஆடி மாதம்னா எத்தனை இடத்துல திருவிழாக்கள் நடக்கிறது, சித்திர மாதம்னா எத்தனை இடத்துல திருவிழாக்கள் நடக்கிறது, மார்கழி மாதம்னா எத்தனை இடத்துல பஜனை நடக்கிறது, அமாவாசை திதி எப்படி விடாமல் பண்ணுறார்கள், இதெல்லாம் பார்த்தா தான் புரியும். அது இது மகான்களே எழுதி வச்சிருக்கார்கள். அப்பிராமணர்கள் பெண்கள் பிரத்யேகமாக, ஏன்னா
ஒரு அப்பா சிரார்த்தம் அம்மா சிரார்த்தம்னா பையனுக்கு கூட தெரியாது, மருமகள் தான் சொல்லுவாள் அப்பா சிரார்த்தம் வருது அம்மா சிரார்த்தம் வருது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி, ஒரு பண்டிகை வருதுங்கிறத ஞாபகப்படுத்தி, அமாவாசை அன்னைக்கு எங்கேயா டூர் போகிற சமயத்தில் கிளம்பி போனாங்கன்னா நாளைக்கு அமாவாசை வெளியில் சாப்பிடாதீங்கோ, இது மாதிரி சாப்பிடுங்கோ, கண்டதை வெங்காயம் மூண்டுலாம் திங்காதீங்கோ, இப்படிலாம் கைடு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கும் இருக்குது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் நாகரீகமாக வாழறதா நினச்சிருந்து மீறினாலும் பெரும்பாலான ஸ்திரீக்கள் இன்றைக்கும் வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கார்கள். அந்த ஸ்திரீக்களை விட்டு தர்மமானது அவ்வளோ சுலபமாக பிரிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த சரித்திரம் காமிக்கிறது. எந்த விதத்தில் அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணி அடுத்தது என்ன சொல்கிறாள் அவள் திரௌபதி, முச்சியதா முச்சியதா மேஷா பிராமணோ நிதராம் குருஹூம் சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன வர்த்ததே. இவனை அவிழ்த்து விடுங்கோன்னா குரு புத்திரன் அப்படிங்கிறதுனால தான் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினது. குரு யாருக்கு, எந்த குருவோட புத்திரன் இவன்? துரோணாச்சாரியாருடைய புத்திரன். துரோணாச்சாரியார் யாருக்கு குரு? திரௌபதிக்கு குருவா? இல்லை, பஞ்சபாண்டவர்களுக்கு தான் குரு. அதுவும் பிரத்யேகமாக அர்ஜுனனுக்கு அபிமான குரு. உயிரான தன் குருநாதருடைய புத்திரரை கட்டுறதுக்கு அவன் துணிஞ்சுட்டான், கட்டுறதுக்கு துணிஞ்சுட்டான். வெட்டுன்னார் பகவான், வெட்ட மாட்டேன்னா, ஏன்னா குரு புத்திரன் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். கட்டுறதுக்கானா துணிஞ்சுட்டான். திரௌபதி இங்கே கட்டக்கூட கூடாதுங்கிறார், அவிழ்த்து விடுங்கோங்கிறார். முச்சியதா முச்சியதா மேஷா, உன்னை பீமன் பக்கத்தில் வந்தான், பெதுக்கு கத்துற, பெதுக்கு அவிழ்த்து விட சொல்கிற. பிராமணா, பிராமணன் இல்லையா, வேதாத்தியனம் பண்ணினவன் இல்லையா, அவன் அப்படி தலையோட கால் கட்டி கொண்டு போடலாமா? அதுக்கு அவன் கேட்டான், பிராமணனாக இருந்தால் தப்பு பண்ணலாமான்னு கேட்டான். தவறுதல் யார் பண்ணாலும் தண்டனை உண்டோனோ, அதில் என்ன பிராமணன் அப்பிராமணன் வித்தியாசம்? இவர் வெதண்டாவாதமாக பேசாத, இவன் வெறும் பிராமணன் மட்டும் இல்லை, நிதராம் குருஹு, இவன் குரு இவன் நமக்கு. அதுக்கு அவன் கேட்டான், நீ என்ன இவன்ட்ட படிச்சியா, இவன்ட்ட அத்தியனம் பண்ணியா, இவன்ட்ட வித்தைகளை கற்றுக்கொண்டையா? நீங்கள்லாம் படிக்கலையா, நாங்கள் தான் படித்தோம், அதுவும் இவன்ட்ட படிக்கலையே, இவன் அப்பாட்ட தானே படித்தோம் நாங்கள். இவர் குதர்க்கமாக பேசாத பீமா, ஏன் சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன வர்த்ததே. அந்த துரோணாச்சாரியார் தான் புத்திர ரூபத்தில் இருக்கா, சாஸ்திரங்களில் பரம்பரைன்னு சொல்லுவார்கள், குரு பரம்பரை அப்படின்னு பெயர். ஒரு காலத்தில் இது சம்பிரதாயத்தில் உண்டு. நம்ம கிராமங்கள்லாம் நம்ம ஆத்து வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பார், நமக்குன்னு ஒரு குரு இருப்பார். இன்றைக்கி நார்த் இந்தியாவில் இன்றைக்கும் உண்டு, அவரவர்களுக்கு ஒரு குருநாதர் உண்டு. உயிரே போனாலும் அவரை மாற்ற மாட்டான், அவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ நல்லவனா கெட்டவனா இந்த பேச்சே கிடையாது. அந்த குருநாதர்னா குருநாதர் தான். அந்த குருநாதரை வச்சுன்னு தான் கோத்திரமே வம்சமே. அது மாதிரி நம்மக்கிட்டேயும் அந்த பழக்கம் இருந்தது. வீட்டு வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அப்பா காலத்துக்கு அப்புறம் புள்ளை வந்தார்னா அப்பா ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருப்பார், பிள்ளைக்கு அந்த ஒரு திறமை இருந்திருக்காது, அசடாக இருந்தாலும் அவர் கையால் தான் பவித்திரம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். நம்ம ஆத்து வாத்தியார் வரணும் அப்படின்னு கிராமத்துலேருந்து டவுனுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகும் பணத்தை செலவழித்து வாத்தியாருக்கு டிக்கெட்டு போட்டு அவரை வரவழைச்சு கல்யாணம் கார்த்தி முதலிய விசேஷ நாட்களில் வாத்தியார் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு இப்படிலாம் ஒரு காலத்தில் நடந்தது. இப்போ அந்த அது சுத்தமாகவே எல்லாம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வாத்தியாரை மாற்றினான். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னால் எந்த கணக்குமே கிடையாது. யார் கிடைக்கிறாலோ அவளை வச்சுன்னு பண்ணுறா, அவனுக்கு என்ன தகுதி திறமை யோக்கியதை அந்த விஷயங்கள் எல்லாமே விஷயம் கிடையாது. இதில் இப்போ பேரம் பேசுகிற அளவுக்கு வந்தாச்சு. யார் குறைச்சி பேசுகிறாலோ அவளை வச்சுன்னு பண்ணுறது. பத்து பேர்கிட்ட அந்த ஒரு சாமான் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் நாம் வந்து இந்த இந்த சாமான்களுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க போனோம் நாம். அது மாதிரி கேட்டரிங்காரால்கிட்ட கேட்குற மாதிரி, சாமான் வாங்கிறதுக்கு கேட்குற மாதிரி இப்போ வாத்தியார்கிட்ட நாலு பேருக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன காரணம்னா, அவன் பக்கம் உள்ள தகுதி குறைஞ்சின்னு வரது. இப்போ உபன்யாசத்துக்கே சொல்கிறேனே, எங்களுக்கு உபன்யாசத்துக்கு கூப்பிட்றவா வந்து உங்களுக்கு என்ன சம்பாவனை பண்ணணும்னு எங்களையே கேட்குறா. மிந்திலாம் எங்கள் தாத்தா காலத்தில் அதை நாங்கள் பேசுகிறதே கிடையாது.
ஏன்னா உபன்யாசத்தை பொறுத்த பிறந்தும் இது விற்கக்கூடிய பதார்த்தம் இல்லை. ராமாயணத்துக்கு இன்ன விலை, பாகவதத்துக்கு இன்ன விலைன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? அது நியாயமா? அது அப்படி தான் இன்னி பிறந்தும் நினைக்கிறது. ஆனால் என்னோட தகுதி தெரிஞ்சவாளாக இருந்தால் அவள்கிட்ட நான் பேசவே வேண்டாம். என் தகுதி தெரியாதவாள்கிட்ட நான் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நான்னா நான் இல்லை பொதுவாகவே. ஏன்னா இந்த பிரவச்சனம் பண்ணுறவா இந்த சம்மந்தப்பட்ட லைன்லேயே ஞானம் இல்லாமல் ஏதோ ஒரு படிப்பை படிச்சுட்டு, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்கில் பேக்கலருக்கு உத்தியோகம் பார்க்குறா பார்த்தேலா, அது மாதிரி எத்தையோ படிச்சுட்டு பிரவச்சனத்துக்கு வரா. நான் அதை தோஷம் சொல்லலை. அந்த படிப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கேள்வி ஞானம் தான் எல்லாமே. பெரும்பாலாக கேள்வி ஞானம், தமிழ் புஸ்தக ஞானம்ங்கிறது. இந்த முக்கியமாக என்ன மிஸ்ஸிங்னா குருகுல அபியாசம்ங்கிறது மிஸ்ஸிங். இந்த பிரவச்சனம் நான் இப்போ நான் பண்ணுறேனே, இதுக்கு 15 வருஷம் எங்கள் அப்பா பின்னாடி போட்டு இதுக்குன்னு போயிருக்கேன். 15-20 வருஷம் ஆறாவது வயசுலேருந்து நான் போகிறேன். 3 வயசுலேருந்தே போகிறேன், 6வது வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சு போகிறேன். என்னோடய முதல் உபன்யாசங்கிறது 22-23 வயசில் தான். அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தாத்தா இருக்கிறதவே 6-7 வயசுலேயே நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கணக்கில் சேர்க்க முடியாது. முதல் பிரவச்சனமே எங்கள் தாத்தா மடியில் உட்காந்துன்னு நான் பண்ணினது தான். சுபத்ரா கல்யாணம் பண்ணினோம் சேங்காலிபுரத்தில் முத்தண்ணாவால் சமாதியில். முதல் பிரவச்சனங்கிறதே அதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் எத்தனை பண்ணினாலும் நான் நாலட்ஜை சம்பாதிச்சுட்டு நான் பண்ண ஆரம்பித்தது 22-23 வயசு தான். ஒரு 18-20 வருஷம் போல். ஆனால் 30 வயசு பிறந்த எங்கள் அப்பாவோடு நான் கூட போயிருக்கேன், பிரவச்சனத்துக்கு கூட போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குருகுல அபியாச முறையில் சிக்ஷைன்னு சொல்லுவார்கள். அந்த சம்ஸ்காரவத்தான தகுதி உள்ளவர்கள்னு நாம் தெரிஞ்சுக்கணுமோனோ, நல்ல பரம்பரையில் பிறந்து சின்ன வயசில் உபநலமாகி வேதாத்தியனம் அத்தியனம் பண்ணி சாஸ்திரோக்தமாக ஸ்லோகங்களை சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை ரெஃபரன்ஸு காமிச்சு, இப்போ இதை அப்படியே நிறுத்திவிட்டு என்னால் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமாகவோ அல்லது டெக்னிக்கலாகவோ என்னால் பேச சொன்னால் இதை விட ரொம்ப நன்னா நான் பேசுவேன். என் புத்தியினால் எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது. என்ன கவுன்சிலிங் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் விதவிதமாக. ஆனால் ஜனங்களுக்கு புரியற மாதிரி பேச வேண்டாமா அப்படின்னா, வாஸ்தவம்தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எந்த அளவு இறங்கலாமோ அந்த அளவு தான் இறங்க முடியும். நான் அப்படியே என்னை மாற்றிக்க முடியாது, மாற்றிக்க கூடாது. நான் அந்த சாஸ்திரங்கள், அந்த ஆச்சாரங்கள், அந்த தர்மங்கள் இருக்கிற நிலைக்கு உங்களை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக உபன்யாசம் நான் பண்ணுறேன்னா, இல்லை உங்கள் நிலைக்கு நான் இறங்கணுங்கிறதுக்காக உபன்யாசம் பண்ணுறேன்னா, உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தணுங்கிறதுக்காக தானே உபன்யாசம் பண்ணுறேன்னா, அதுக்கு ஓரளவு தான் நான் இறங்கலாம். உங்களுக்கு புரியற மாதிரிங்கிறது ஓரளவு தான். சாஸ்திரத்தை பிரமாணம் இல்லாமையே பேசக்கூடாது. நாம் பேசக்கூடிய விஷயங்கள், இதை பண்ணினா இன்ன பிரச்சனை தீரும், இதை பண்ணினா இந்த கஷ்டம் தீரும், இதுக்கு இது பரிகாரம், இதுக்கு இது அப்படின்னு நாம் பேசும்போது அது எங்கே சொல்லியிருக்குங்கிறதையும் சொல்லணும்னா, அது அந்த இடத்துல இருக்கா, அந்த பிரமாணம் இருக்கா? என்னோடய புத்திசாலித்தனத்தினால நான் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது அது மாதிரி பல இடங்களில் வந்து போட்டு எல்லாத்தையும் அவியல் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. பல பேர்கள்ட்ட கேட்டுட்டு அவனே சரியாக சொல்கிறானா சொல்லலையா தெரியாது. அவங்களோட கேட்டுட்டு நாம் சொன்னோம்னா அது ரைட்டாக தப்பான்னு எப்படி தெரியும்? இப்போ சில பேர்கள்லாம் எழுதிட்டு அவன் சொன்னது தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் விழுவ ஆபத்தில, அது மாதிரிலாம் பிரவச்சனம் இல்லை. ஜனங்கள் வந்து நம்பரா, நாம் பேசுகிறத அப்படியே நம்பரா அப்படிங்கிறத அந்த ஜனங்களுக்கு புத்தி பேதம் பண்ணவே கூடாது. பிரமாணமாக தான் நாம் பேசலாம். அப்போ அந்த பரம்பரையாக படிக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பரம்பரையில் குரு சிஷ்ய கிரமத்தில் உள்ளவர்களுக்கு உள்ள மதிப்பு தனியது. அந்த குரு பரம்பரை அப்படிங்கிறது அதை அனுசரித்து தான் அவர்களுக்கு மதிப்பே தவிர, நான் ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணினா 1,000 ரூபா சம்பாவனைங்கிறது இது என்ன வேலையாக செய்கிறோம்? மம்முட்டி பிடிச்சி குத்துறா மாதிரியாக செய்கிறோம். அது மாதிரி செஞ்சால் இல்லை கார்பெண்டர், ஃபிட்டர், கிளர்க்கு, இன்ஜினியரிங்னா அவர்ஸ் கணக்கில் நீங்கள் பேசலாம். இது யோக்கியதைக்கு யோக்கியதைக்கு கொடுக்கக்கூடியதான மதிப்பு. அது அதுவும் நல்ல பரம்பரையில் உள்ளவா, சாஸ்திரோக்தமாக கதை சொல்கிறவா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்காது. கதை சொல்கிறவா இருப்பா நிறையா பேர், இப்போ நான் சொல்கிற மாதிரி கதை சொல்கிறவா இருக்க மாட்டான். அந்த பரம்பரையாக குரு பரம்பரையாக வந்து சம்ஸ்காரவத்தா, அதுக்கு தான் அந்த பிரவச்சன பாடசாலை அப்படிங்கிறதையே ஆரம்பிக்கிறது. எல்லாருமே பேசுகிறா, அவள் வாழ்க்கை தோணித்த பேசுகிறா, அப்படி பேசக்கூடாது. பிரமாணத்தோடு பேசணும், ஜனங்களுக்கு வந்து
சாஸ்திர விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும், அவர்களுக்கு ஒரு அபியாசம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியிலே தான் இந்த பிரவச்சன பாடசாலை அப்படிங்கிறதே ஆரம்பித்து நடத்துறது ஆரம்பிக்கிறதா சங்கல்பம் பண்ணி இந்த ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. ஜெகத் கல்யாண் பிரவச்சன பாடசாலை அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குருவுக்கு அத்தனை மதிப்பு உண்டு. அதை சொல்கிறாள் திரௌபதியானவள், நிதராம் குரு சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன வர்த்ததே. இது என்ன பேச்சது? அந்த துரோணாச்சாரியரே தான் பிரஜாரூபேன வர்த்ததே, அஸ்வத்தாமா ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறதே. அவரை வந்து நாம் தஸ்யாத்மனோர்த்தம் பத்னியாஸ்தே நான்வகாத்வீசு வீரசூக்ருபி. தன் புத்திரனுக்காக குருவனுடைய பத்னியான கிருபி இருக்கா பாருங்கோ, அவள் உடன்கட்ட ஏறல்ல துரோணாச்சாரியருடைய பத்னி. ஏன்னா அந்த புத்திரன் மேலே உள்ள பாசத்தினால். அதனால் நாம் இதை பண்ணுறது சரியில்லை. இன்னொரு காரணமும் சொல்கிறேன்னா, மாரோதி தஸ்ய ஜனனி கௌதமீ பதி தேவதா யதாஹம் யதாஹம் மிருதவத் சார்த்தா ரோதிம் யஸ்ருமுகி முஹு. இப்போ அஸ்வத்தாமாவை கொல்றது பதிலுக்கு அப்படிங்கிறது ராஜகீய ரீதியான ஒரு சட்டமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சட்டம் லான்னு ஒன்று இருக்குது, ஜட்ஜுன்னு ஒன்று இருக்குது, ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. லா படி தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது, தர்மத்தையும் பார்க்கணும். மனசாட்சியும் இருக்குது, தர்மமும் இருக்குது, அதை அனுசரித்து தான் அதுக்கு அனுகூலமாக தான் லா இருக்கணும் அப்படிங்கிறதே. சில இடத்துல லா சொல்லலேங்கிறதுக்காக மனசாட்சிக்கு விருத்தமாக செஞ்சிட முடியுமா? இது வந்து என் பிள்ளைய அவன் கொன்னான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற தண்டனை. இப்போ இவனை கொன்னா இவ அம்மா நான் எப்படி வருத்தப்படுறேனோ அது மாதிரி வருத்தப்படுவான். ஒரு பிள்ளைய இழந்தா என்ன துக்கம் அப்படிங்கிறது அப்பாவை காட்டிலும் அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பாங்கிறது விஷயம் வேறு, அம்மாங்கிறது ரத்த சம்பந்தம் இல்லையா? இந்த கனெக்டிவிட்டி அம்மாவுக்கு இருக்கா மாதிரி அப்பாவுக்கு கிடையாது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயே அதை நிரூபிக்கிறார். ஒரு குரங்கு குட்டியையும் தாய் குரங்கையும் வச்சு தான் அதை கனெக்ட் பண்ண முடியாத வர அப்பாவுக்கு சம்மந்தமே கிடையாது. அதில் மாதாவுக்கு தான் முழு சம்பந்தம் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை படிக்கிற சமயத்தில் உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் இல்லைன்னா கூட அம்மா சொல்லுவார், மனசு என்னமோ பதபதைக்கிறது, குழந்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கோ அவன் எப்படி இருக்கான்னு கேளுங்க, கேட்டால் ஜரம்பான். இந்த கனெக்டிவிட்டி அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அப்பாவுக்கு கிடையாது. அதனால் ஒரு அம்மா படுற ஒரு துன்பம் தனியது, அது அப்பாவால் அதை ஃபீல் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறத. நாம் படுற அந்த கஷ்டம் என்னோட இருக்கட்டும், துரோணாச்சாரியருடைய பத்னியான கிருவிக்கு அந்த கஷ்டம் வர வேண்டாம். அதனால் இவனை கொன்னா அவள் வருத்தப்படுவா, ரெண்டாவது இவனை கொன்னா என் பிள்ளைகள் திரும்பி வந்துட போகிறதான் அதுவும் இல்லை, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். தர்மியம் நியாயம் சகருணம் நிர்வலீகம் சமம் மகத் ராஜா தர்ம சுதோ ராஜ்யாக பிரத்யனந்தத்வச்சோத்விஜாக. இப்படி திரௌபதி பேசினத்தில் தர்மம் இருந்தது, நியாயம் இருந்தது, கருணை இருந்தது, கபடு இல்லாத பேசினார், ஹிருதயத்தில் சுத்தமாக பேசினார், பட்சபாதம் இல்லாமல் பேசினார், இதமாக பேசினார். இதை பார்த்து இத்தனை விஷயம் இருக்கணும் பேசுகிறத, தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், கருணை இருக்கணும், காபட்யம் இல்லாமல் பேசணும், ஒரு பட்சமாக பேசக்கூடாது, இதமாக பேசணும், மனசுக்கு ஹிதமாக இருக்கா மாதிரி பேசணும். இத்தனை விஷயத்தை அவள் சொன்னதுனால தர்மபுத்திரரும் சரி, அந்த சபையில் இருக்கக்கூடிய மற்ற மகரிஷிகளும் சரி சந்தோஷப்பட்டார்கள். தர்மபுத்திரர் பக்கத்தில் வந்து முதுகலை தட்டி கொடுத்து, எவ்வளோ பெரிய உத்தமி, ஒன்னாலல்லவோ இந்த குடும்பம் தழைச்சது, உன்னை கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சந்தியில் நின்னோம், திங்கிறதுக்கு சோறு தெரிய கிடையாது, தங்கிறதுக்கு இடம் கிடையாது, காப்பிளி ஜனம் மாதிரி ஊர் ஊராக அலைஞ்சோம், உன்னை கை பிடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையே சுபிக்ஷமானது, வேதிகர்போதிதாம் அப்படின்னு. நீ வேதி இதுலேருந்து வந்தவள், யாகசாலையிலேருந்து வந்தவள், பஞ்ச தேவதையினுடைய ஸ்வரூபம் நீ,
தர்ம தேவதையினுடைய ஸ்வரூபம் இன்றைக்கும் திரௌபதி அம்மன் கோவில்னு கிராமம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா ஒரு சீதைக்கு தனியாக கோவில் கிடையாது, ஒரு ருக்மணிக்கு தனியாக கோவில் கிடையாது, அம்பாளுக்கு கூட கோவில் குறைச்சல், திரௌபதி அம்மன் தனியாக இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருக்கணும், அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணின்றவளை ஒரு பதிவிரதையா அப்படின்னு இன்றைக்கி கொச்சப்படுத்தி பேசலாம். இந்த தத்துவம் தெரிஞ்சுதானே நம்ம பெரியோர்கள்லாம் ஒரு கோவிலாக கட்டினார்கள். பஞ்சசக்திமயி தேவி அப்படின்னு அஞ்சு தெய்வங்களுடைய தேவதைகளுடைய, பஞ்சபாண்டவர்களே அஞ்சு தேவதைகள், தர்ம தேவதை, வாயு தேவதை, இந்திரன், அஸ்வினி தேவதைகள்னு சொல்லக்கூடிய பஞ்சு தேவ தெய்வங்கள். அது அந்த அஞ்சு தெய்வங்களுடைய சக்தியாக, ஒரே சக்தியாக இவள் பிரகாசிக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக பஞ்சசக்திமயி தேவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை உணர்ந்து இன்னைக்கு கிராமங்களில் கோவில் கட்டுறோம். அதையும் தாண்டி இவ அக்னியிலேருந்து வந்தா அப்படிங்கிறதுக்காக தீ மிதித்தல் அப்படிங்கிறது திரௌபதிக்கு மட்டும்தான், மற்ற கோவிலெல்லாம் அப்புறம் பின்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கலாம். தீ மிதிக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கணும், அது திரௌபதி அம்மன் கோவிலுக்கு தான் பிரதானமாக உள்ளது. ஏன்னா அவள் வந்ததே நெருப்புலேருந்து தான் அப்படிங்கிறதுனால. அப்பேற்பட்ட உத்தமினி அப்படின்னு அவளை கொண்டாடுறார். இதை கேட்ட நகுலஹா சகதேவஸ்ச யுயுதானோ தனஞ்சய பகவான் தேவகி புத்திரா ஏச்சான்யேயாஷ்சயோஷிதா. நகுலனும் கொண்டாடுறான், சகதேவனும் கொண்டாடுறான். சகதேவன் எப்போதுமே முரணா பேசுவான். சாத்தியகி கொண்டாடுறான், பகவானுடைய சேனாபதியாக இருக்கக்கூடிய சாத்தியகி கொண்டாடுறான். அர்ஜுனன் கொண்டாடுறார், கிருஷ்ணன் கொண்டாடுறார், எல்லாரும் திரௌபதியினுடைய பக்கம் பேச ஒரே ஒரு ஆள் யார், பீமசேனன். அவன் மட்டும் எதிர்த்து பேசினான், பக்கத்தில் வந்தான். நபந்தர் நபர்த்துர்நாத்மனாச்சார்த்தே யோகன் சுப்தான் சிசூன் விருதா தத்ராஹா மரிஷிதோ பீமா தஸ்யஸ்ரேயாத்வதஸ்மிருதா. இவனை கொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய லாப நஷ்டங்களுக்காக மட்டும் இல்லை, நாம் ராஜாக்கள், ஒரு தனி மனிதன், தனி மனிதனுக்கு இன்னூத்தன் பண்ணின குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் போடலாம், அதிகாரம் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் ராஜாக்கள் அப்படிங்கிறவர்கள் விருப்பு வெறுப்பின்றி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் தண்டம். இன்றைக்கி செங்கோல்னு சொல்கிற பற்றியெல்லாம் இத்தனையோ பேச்சிலெல்லாம் இப்போ சமீப காலமாக அடிபடுறது பாருங்க. அது என்ன அப்படின்னால் தண்ட நீத்தின்னு பேர், தண்டம்னு பேர். அதுக்கு மேலே ரிஷபம் இருக்குது அப்படின்ன உடனே எல்லோரும் இது சிவ சைவம் அப்படிங்கிறார். சைவம் இல்லாது தர்மஹா ரிஷரூபத்திருக்கு அப்படின்னு, தர்ம தேவதை தான் ரிஷப ரூபத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த தர்மத்தை நிலைநாட்டணும். பெரும்பாலாக ராஜாக்களுடைய ஒரு முறை எப்படி இருக்கணும்னால் தண்டியம் ராஜபட்டாயதா, தண்டனையினால தான் ராஜாக்கள் தன் தர்மத்தை நிலைநாட்டுறார்கள். சமாதானத்தினாலேயோ கருணையினாலேயோ தானத்தினாலேயோலாம் கிடையாது. ஜனங்கள் எப்போதும் சமுத்திரம் மாதிரி பொங்கிண்டே இருப்பார்கள். இவர்கள்ட்ட உட்காந்துன்னு நீங்கள் பேச வேண்டியதை தான் பேசலாமே தவிர எல்லாம் பேச முடியாது. அந்த ராஜாட்ட உள்ள பயம் இருக்கிற பரிந்தந்தான் இங்கே தர்மங்கிறது, சட்டம்ங்கிறது, நீதிங்கிறது, நியாயம்ங்கிறது நிலைநாட்டப்படும். ராஜாட்ட பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜனங்கள் கட்டுப்பட மாட்டார்கள். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு காலத்துலலாம் நம்ம பழைய சினிமா பார்க்குறதே அதில் ரவுடியை காமிக்கிறதே பெருசா குண்டா மீசையும் இதுவும் கைலியும் கட்டின்ட்டு வருவா, நாலஞ்சு பேர் இருப்பா. அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் வருவான், ஒல்லி குச்சியாக அரட்ராயிர போட்டு ஏண்டா அப்படின்னு அவன் அதட்டினா அவன் பயப்படுவான். அந்த ரவுடி ஒரு கையால் இப்படின்னு தட்டினாலே அந்த போலீஸ்காரன் அண்ணன் போய் விழுந்துருவான். அந்த அளவுக்கு தான் அவனோட பலம் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பயப்படுவான். இது சுபாவமாகவே எல்லாத்தையும் இருந்ததுங்கிறத காண்பிக்கப்பட்டது. இன்றைக்குமே நம்ம இன்றைக்குமே எத்தனை தான் நம்ம நாகரிகம்னு சொன்னாலும் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு பாஸ்போர்ட் விசாரணைக்காக ஒரு போலீஸ்காரன் வந்தால் கூட நமக்கு பயமாக இருக்குது. எதுக்கு வந்தார்னு தெரியலன்னா நம்ம பயப்படுறோம்.
இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பயம் இருக்கிறவர்கள்தான் தர்மமானது ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கிறது. நாம் ராஜாக்களாக இருக்கிறதுனால இவனை தண்டிக்காமல் விடக்கூடாது. நீ சொல்கிற மாதிரிலாம் கருணை எல்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்ன உடனே அர்ஜுனனுக்கு தர்மசங்கடமாக போயிடுது. திரௌபதி வேண்டான்னுட்டா. திரௌபதியோட பேச்சை தர்மபுத்திரர் ஆமோதிக்கிறார். தர்மபுத்திரரும் வதம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். பீமன் இவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறான். இப்போ தர்மபுத்திரரும் அர்ஜுனனுக்கு அண்ணா, பீமனும் அர்ஜுனனுக்கு அண்ணா, ரெண்டு பேருமே பெரிய அண்ணா அப்படிங்கிறத அவர்கள் சொன்னதை இவன் கேட்டாகணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கான். இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டியவன் அர்ஜுனன் தான். ஏன்னா அவன் தான் சபதம் பண்ணி பிடிச்சின்னு வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பகவானை பார்த்து கேட்டான். இந்த அண்ணா அப்படி சொல்கிறார், அந்த அண்ணாவோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறார், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அதுக்கு பகவான் சொன்னார், பிரம்மபந்துர் நகந்தவ்யா ஆததாயீவதாருஹணஹ மயைவோப யமாநாதம் பரிபாஹ்யனுசாசனம். இப்பார், பிராமணனை வேதம் படித்தவனை தவறான செயல்கள் செய்தவனாக இருப்பினும், குற்றம் செய்தவனாக இருப்பினும், ந ஹந்தவ்யா கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. ஏன்னா அந்த வேதத்துக்காக அது காரணங்கள்லாம் வேறு. ஒருத்தனை அது மாதிரி கிரியேட் பண்ண, ஒரு பெரிய அணு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அணு விஞ்ஞானி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டா, அவரை நீங்கள் கொன்னா தேசத்துக்கு தான் நஷ்டம் அது. அதுக்கு தண்டனை கொடுத்துட்டு அவனை மன்னிக்கணுமே தவிர அவனை கொல்லக்கூடாது. ஏன்னா அவனால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது நமக்கு. அது மாதிரி சாஸ்திரங்கள் வேதாத்தியனம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக வாழறவர்கள் ஒரு சிறு ஒன்று ரெண்டு தப்பு சிறு தப்பு பண்ணினாலும் பெருசாக அவர்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதே சமயம் ஆததாய் வதாருகனா, ஆததாயியாக இருக்கிறவனை கொல்லணும்னு இருக்கு. எக்காரணம் கொண்டும் அவனை விடக்கூடாதுன்னு. ஆததாயி அப்படின்னா யாருன்னா, குழந்தைகளை கொல்றவன், சொத்தை அபகரிக்கிறவன், ஸ்திரீக்களை மானபங்கப்படுத்துகிறவன், தீ வைக்கிறவன், விஷம் கொடுக்குறவன், இவர்களுக்கெல்லாம் ஆததாயின்னு பேர். எல்லாமே துரியோதனன்ட்ட உண்டு, இந்த பாவங்கள் எல்லாமே துரியோதனன்ட்ட உண்டு. இது மாதிரி உள்ளவர்களை விடவே கூடாது. அவர்களுக்கு தண்டனையே வதந்தான். குரு பிரதிஸ்ருதம் சத்யம் எத்தத் சாந்த்வதயா பிரியாம் பிரியஞ்ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவச்ச. பாரு, நீ வந்து அதுக்கு மேலே பகவான் சொல்கிறார், நீ வந்து திரௌபதிகிட்ட என்ன சொன்னேன், அவன் காலை கொண்டு வந்து தலை கால அவன் தலையை கொண்டு வந்து உன் காலடியில் போடுறேன்னு. இப்போ திரௌபதி அவனை வதம் பண்ணக்கூடாதுங்கிறா, பீமசேவனன் அவனை வதம் பண்ணணுங்கிறா. இந்த ரெண்டையுமே நீ செஞ்சு தான் ஆகணும், ரெண்டு பேர் வார்த்தையும் நீ மீறக்கூடாது அப்படிங்கிறார். எப்படி ரெண்டையும், ஒருத்தர் கொல்லணுங்கிறா ஒருத்தர் கொல்லக்கூடாதுங்கிறா, ரெண்டையும் எப்படி ஒரே சமயத்தில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னால், அதுக்கு தான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். பகவத்கீதை தர்மங்கிறது சூக்ஷ்மஹா பரமதுர்ஜ்னேயா சதாம் தர்ம பிரபங்கமா ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத்தி சுபாசுபே. ராமாயணத்தில் வாலி வதத்தில் பகவான் சொல்கிறான், எல்லாரும் தர்மத்தை பற்றி பேசணும் முடியுமா வாலி, ரொம்ப நுட்பமானது, சூக்ஷ்மமானது, ஜட்ஜ்மெண்ட்டுகள்லாம் பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். இந்த இந்த குவாலிட்டி இல்லாத ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் பேசலை, ஜட்ஜை பற்றி பேசலை. குவாலிட்டியான ஜட்ஜி, குவாலிட்டியான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பழசை எடுத்து பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. என்னமா வா மூளை வேலை செஞ்சுருக்கு, எவ்வளோ ஜா, அந்த ஸ்தானம் என்ன, கோடிக்கணக்கால் லஞ்சம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ற ஸ்தானமா, இல்லை மச்சினம் மாமனுக்கு போட்டு கொடுக்குற ஸ்தானமா, எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் வேணும், எவ்வளோ ஒரு நுட்பமான மதி வேணும், எவ்வளோ நீதி நியாயம் வேணும், எவ்வளோ ஒரு உயர்ந்த பண்புகள் இருக்கணும், அப்போ தானே அந்த தர்மமே புரியும். அந்த அந்த தர்மமே அப்போ தான் புரியும். அது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது பொது சட்டம். ஒரு யானை விஷயத்தில் ஒரு ஜட்ஜு மதுரை ஹைகோர்ட்டில் சொல்கிறார், 15 வருஷம் ஒரு பாகன் அதை வளர்த்துட்டான், கவர்மெண்ட்டு அவன்கிட்டருந்து பிடுங்கி விட்டு அந்த யானையை, நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்கி கொண்டு போய் அதை போய் இதில் காப்பகத்தில் அடைக்கிறது. அந்த யானையோ ஜலம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறது, அந்த பாகன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்,
ஜலம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. கோர்ட்டுக்கு வந்தது இந்த பேச்சே கிடையாதுன்னுட்டார். வனவிலங்குகள் சட்டம்லாம் இங்கே செல்லாது. ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணும்போது குழந்தை யார் பக்கம் இருக்கணும்னு சொல்கிறோமோ அப்போ யார் பக்கம் இருக்கணும்னு சொல்கிறோம்? நாம் அம்மா பக்கம்தான் இருக்கணுங்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு விவரம் தெரிகிற பரிந்தும் அம்மா தான் அவருக்கு கார்டியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாசத்துக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம். அது மாதிரி இங்கே அந்த யானைக்கு பாசத்துக்கு, யானைக்கும் பாகனுக்கும் உள்ள பாசம்தான் முக்கியம். இங்கே அவன் இல்லாமல் அது ஜலம் சாப்பிட மாட்டேங்கிறது, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு சொன்னால் உங்கள் விலங்குகள் சட்டங்கள்லாம் இங்கே எடுபடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி சொல்கிறார். எல்லாம் ஆச்சரியமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது மாதிரி எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு பிரமிப்பாக இருக்கும். அது மாதிரி தகுதி உள்ளவர்கள் அல்லவோ வரணும் இந்த தேசத்துக்கு, அப்போ தானே தர்மம் நிலைநாட்டப்படும். பகவான் சொல்கிறான், பீமன் சொல்கிறதும் கரெக்டு தான், திரௌபதி சொல்கிறதும் கரெக்டு தான், ரெண்டையும் சமமாக எப்படி பண்ணணும்னு உனக்கு புரியும் பண்ணுங்கிறான். அது எப்படி பண்ண முடியும்னால், கொல்லணுங்கிறதும் தர்மம், கொல்லக்கூடாதுங்கிறதும் தர்மம். அப்போ சாஸ்திரத்தில் ஒரு வழி இருக்குது, இன்னென்ன பேருக்கு சில தண்டனைகள் கொடுத்தா கொலை பண்ணினத்துக்கு சமம். வபணம் திரவிநாதானம் ஸ்தானியாபனம் ததா ஏஷகி பிரம்ம பந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தெய்கிகா. மொட்டையடித்தா கொன்னத்துக்கு சமானம், தலையை மொட்டையடிச்சிட்டோம்னா கொலை பண்ணதுக்கு சமானம், உயிரை விட்டதுக்கு சமானம். அதனால தான் இன்றைக்கு போய் சுவாமிக்கு முடி இறக்குறவன் என்ன கணக்கு யாராவது சொல்லுங்க? கோவிலில் போய் முடி இறக்குறமோன்னு நாம் அந்த சுவாமிக்காக அந்த உயிரை விடுறதுக்கு சமானம்னு அர்த்தம். உயிரை கொடுக்குறேன், என் பிராணனை சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படிங்கிற, இன்றைக்குமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாலும் உயிரை கொடுக்குறேன்னு அர்த்தம். அது உயிரை கொடுக்கறதுக்கு சமானம். அது இது பிரா இது இது இன்னொன்று திரவிநாதானம் சொத்தை முழுக்க அபகரிச்சுக்கிறது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு குற்றம் பண்ணினான்னா, அந்த குற்றம் பண்ணினவனை ஜெயிலில் கொண்டு வச்சு, கோர்ட்டில் கொண்டு வச்சு, ரிமாண்டில் வச்சு விசாரித்து அவன் காசை கொடுத்து வெளியில் வந்து இந்த பேச்சே கிடையாது. அவனை கைது பண்ணி ரிமாண்டில் வச்ச அடுத்த க்ஷணம் அவன் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி விடுறார். நானே பிரமிப்பாக பார்த்தேன். அது இந்த நியாயமானால் நியாயம்னா அது, ஏன்னா அந்த சொத்தை அபகரிக்கிறதும் சட்டத்தில் பெரிய குற்றங்களுக்கு சொல்கிறேன், சட்டத்தில் இருக்க இடம் இருக்காது. அவனுக்கு அவனுக்கு வெறுமனை தண்டனை கொடுத்தா மட்டும் போகாது, அவன் திருப்பி தலை தூக்கக்கூடாது. இந்த குற்றங்களை செய்யணுங்கிற எண்ணம் அவன் மனசில் வரவே கூடாது. இவனுக்கு வரதோ இல்லையோ மற்றவாளுக்கு வரக்கூடாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு பயப்படணும். இந்த குற்றமே குற்றவாளி தண்டனையே குற்றவாளி திருந்துறதுங்கிறத காட்டிலும் மற்றவர்கள் குற்றம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் தண்டனை அப்படிங்கிறது. அதனால் திரவிநாதானம் ஸ்தானியாபனம் ததா, அவனை ஊரை விட்டு விளக்கி பெறது, வெளியேற்றி பெறது, இதெல்லாம் வதம் பண்ணினத்துக்கு சமானம். ஏஷகி பிரம்ம பந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தெய்கிகா அப்படின்னு சொல்ல, உடனே பகவான் சொன்ன உடனே என்ன பண்ணுறான், விமுச்சியரசனா பந்தம் பாலஹஸ்தாஹத பிரபம் தேஜசாமணி நாகீனம் சிபிரான்னிரயாபகத்யது. இவன் அஸ்வத்தாமா பிறக்கும்போதே தலையில் ஒரு சிரோரத்னம்னு உன்னோட பிறந்தான். அவன் தலையில் ஒரு ரத்னம் இருந்தது. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த ரத்னத்தை அபகரிச்சுன்னுட்டான், கத்தி எடுத்து கட் பண்ணி அவன் குடுமையையும் கட் பண்ணிவிட்டான். இப்போ தாத்தா சொல்லுவார், சாஸ்திரோக்தமான ஒரு ஒரு சம்பிரதாயம் குடுமி வச்சுக்கிறதுங்கிறது, இந்த மொட்டை அடிக்கிறதுங்கிறது வபணம்ங்கிறது தனியாக இருக்கே தவிர ஒன்றும் மொட்டை அடிச்சுக்கிறது இருக்கும் அல்லது குடுமி வச்சுக்கிறது இருக்கும், நடுப்பில் வந்து இந்த கிராப்பு வச்சுக்கிறதுங்கிற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. அப்படி ஒன்றுனே கிடையாது, ஒன்றும் குடுமையாக இருக்கும் அல்லது மொட்டை அடிக்கப்பட்டதாக இருக்கும். இவன் தான் அதை ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையில் நல்ல குழிகளில் அர்ஜுனன் ஆரம்பித்தான் இந்த வேலையை. அதனால் என்ன ஆச்சுன்னா உலகம் முழுக்க ஒரே கிராப்பாக போயிடுது. பிரம்மோபதேசம் பண்ணிண்டு சாஸ்திரோக்தமாக இருக்கிறவா உட்காந்துட்டு ஒரு தடவை சலூனில் மேலே துண்டை போத்திட்டு ஒரு தடவை தலையை வெட்டின்றாலே கொலை பண்ணத்துக்கு சமானம். அது சாஸ்திரோக்தமாக வச்ச குடுமையை எடுக்கிறதே சாஸ்திரோக்தமாக தான் எடுத்தாகணும். அதனால தானே வைஷ்ணவ சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரத்தில் இது நியாயம் கிடையாது, சாஸ்திரத்தையாக அது ஒரு சம்ஸ்காரமாக இருக்கிறதுனால பூணல் எடுக்கிறதோ குடுமையை எடுக்கிறதுக்கோ அதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு வஸ்திரத்தை மட்டும் மாற்றிக்கிறா.
ரெண்டு பட்சம் இருக்கிறதுனால தான். அதனால் அர்ஜுனன் அதை பண்ணினான், அவனை விரட்டி விட்டுவிட்டால் முடிஞ்ச உடனே அதஸ்தே சம்பரே தானாம் ஸ்நானாமுதகமிச்சதாம் தாத்தும் சகிருஷ்ணயா தாத்தும் சகிருஷ்ணா கங்காய புரஸ்கிருத்யயுஸ்திரியா. இன்னும் இந்த பந்துக்களுக்கெல்லாம் வாசோதகம் திலோதகம்னு சொல்லுவா. ஜலரூபமான ஒரு தர்ப்பணங்கள், பிரேத காரியங்கள்லாம் பண்ணுறது, அதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. அதை பண்ணுறதுக்காக எல்லோரும் கங்கைக்கு கிளம்பி போகிறா. அதில் ஒரு தர்மசாஸ்திரத்தை சொல்கிறா பாகவதத்தில், புரஸ்கிருத்திய யயு ஸ்திரியா அப்படிங்கிறா. முன்னாடி பெண்களை போக சொல்லிட்டும் பின்னாடி ஆண்கள்லாம் போகிறார்கள் அப்படின்னார். தாத்தும் சகிருஷ்ணா கங்காயாம், கிருஷ்ணானா இந்த இடத்துல திரௌபதியை குறிப்பிட்டுன்னு சொல்லலாம், இல்லை யமுனையோடு சேர்ந்த கங்கை அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா பகவானோடன்னு சொல்லலாம், பகவானோட சேர்ந்தும் போனார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிருஷ்ணாங்கிற பதத்துக்கு யமுனையும் குறிக்கிறதா இருக்கும், திரௌபதிக்கும் கிருஷ்ணான்னு பேர், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணான்னு பேர், பகவானுக்கும் கிருஷ்ணான்னு பேர். புரஸ்கிருத்தி ஐயு ஸ்திரியகான்னு தனியாக வேற சொல்லிட்டார். முன்னாடி பெண்களை விட்டுட்டு பின்னாடி ஆண்கள் போனார்கள். இதுலேருந்து என்னன்னா, ரெண்டு தேவகாரியம் பித்திருக்காரியம் அப்படின்னு இருக்கு. தேவகாரியத்தில் ஆண்கள் முன்னாடி போகணும், பெண்கள் பின்னாடி வரணும், பிரதட்சிணம் பண்ணுற தேவும் சரி, காரியங்கள் செய்கிற தேவும் சரி. பித்திருக்காரியம் வரத்தே பெண்கள் முன்னாடி போகணும், ஆண்கள் பின்னாடி வரணும். ஏன்னா இன்றைக்கி உள்பட வாத்தியார் உள்பட குழப்புவர், யானி காணிச்ச பாப்பாணி அப்படின்ன உடனே ஆத்தில் சஷ்டத்தை பூர்த்தி சதாபிஷேகம் உத்ரேகாசி நடக்கும், பிரதட்சிணம் பண்ணுங்கோங்கிறத இல்லை இல்லை மாமி முன்னாடி போங்கோம்பர், புது வாத்தியார்னு அர்த்தம். ஸ்ரார்த்தத்தில் தான் மாமி முன்னாடி போகணும், ஸ்ரார்த்தங்களில் தான் பிரதட்சிணம் பண்ணு. தேவதாபிய பிதிர்பியச்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயி ஸ்வாஹாயி நித்தியமேவ நமோ நமஹாம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய பிரதட்சிணங்களில், பிதிர்காரியங்களில் தான் ஸ்திரீக்கள் முன்னாடி போகணும், தேவகாரியங்களில் புருஷர்கள் தான் முன்னாடி போகணும். அதை குறிப்பிட்டு சொல்கிறார் இங்கே. தத்ராசீனம் குரு தேனியோதகம் நினியோதகம் சர்வே விலபியஜபிருஷம் புனக, எல்லாருக்கும் ஜலரூபமான தானங்களை பண்ணினார்கள். அது ரொம்ப அவசியம். அது ஏன்னா இந்த 12 நாள் காரியத்தில் தகனத்தினால் ஒரு ஜீவனை கொண்டு எரிக்கிறமோ, எரிக்கிறது தான் ஜாஸ்தி இருக்கும் பெரும்பாலாக ஹிந்து மதத்தில். தகன ஜனித க்ஷுத்ருஷ்ணா தாகதாப உபசமனார்த்தம் பிரேயா பிரேதாப்யாயனார்த்தம் பிரேத திருப்தியர்த்தம் வாசோதகம் திலோதகம்னு அங்கே சங்கல்பமே என்னென்னா, தகனத்தினால் ஜனித ஏற்பட்ட க்ஷுத்ருஷ்ணா தாகதாப உபசமனார்த்தம், பசி தாகம் வேதனை இதனுடைய ஒரு சமணத்துக்காக இந்த தீர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு. ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் நீரை மட்டுமாவது குடித்து உயிர் வாழலாம், நீரும் இல்லைன்னா தான் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது. அதனால் அந்த தீர்த்தத்தை பிரேதமாக உள்ளவர்களுக்கு நாம் தர்ப்பணமாக கொடுக்கறது, அவர்களை போய் அதை அடையிறது. பந்துக்கள் எல்லாருக்குமே அதில் கடமை உண்டு. சாஸ்திரங்களில் சொல்லும்போது பருப்பை விட்டாலும் விடலாம், நெருப்பை விடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஒரு கல்யாணத்துக்கு கூட நாம் போகாமல் இருந்துடலாம், அப்புறம் விசாரிச்சுக்கலாம். அது பெரிய முடியலைன்னா சொல்கிறேன், இல்லை பிடிக்கலைன்னா சொல்கிறேன், இல்லை அது ஏதாவது விரோதம்னா. ஆனால் நெருப்பை விடக்கூடாது. ஒரு பந்துக்கள் காலமாயிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் முத நாளும் போகணும், 10வது நாளும் போகணும். 10 நாள் தீட்டு உள்ளவராக இருந்தால் 10வது நாள் போகணும், 3 நாள் தீட்டு உள்ளவர்களாக இருந்தால் முத நாள் போய்ட்டு 3வது நாள் அன்றைக்கி வாசோதகம் திலோதகம்னு பேர். அதிலெல்லாம் நாம் தர்ப்பணங்களை பண்ணிக்கணும். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அம்மா வழி அப்பா வழின்னு இருக்குது. இந்த 3 நாள் தீட்டில் ஒரு தர்மசாஸ்திரத்தை சொல்லிட்டு போகிறேன். யாருக்காவது தர்ப்பணம் பண்ணினா நாம் 3 நாள் தீட்டில் க்ஷவரம் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கு நாம் தர்ப்பணமாக பண்ணலையோ தீட்டு காக்கிறோமோ அவள் விஷயத்தில் க்ஷவரம் பண்ணிக்கணும் 3 நாளில். இப்போ நம்மளுடைய மாமா, பெரியம்மா, சித்தி இந்த மாதிரி உறவுகள்லாம் வரத்து, மாதா மகர் இந்த மாதிரி உறவெல்லாம் வரத்தே நாம் தர்ப்பணம் பண்ண வேண்டாம். ஆனால் தீட்டு காப்போம் 3 நாளைக்கு, அப்போ க்ஷவரம் பண்ணிக்கணும், அப்போ தான் தீட்டு போகும்.
ஞாத்திகள் மூணு நாள் ஞாத்திகள்னு சகோத்திரமாக இருந்து பண்ணினா தர்ப்பணம் பண்ணினா க்ஷவரம் பண்ணிக்க வேண்டாம். பத்து நாளாக இருந்து கொடுத்தோன்னா தர்ப்பணமும் உண்டு க்ஷவரமும் உண்டு. க்ஷவரம் பண்ணின்றா தான் இந்த தீட்டானது அவனை விட்டு போகும்னு இருக்குது. அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சிருந்து கிளம்பி வந்து காந்தாரியையும் தர்மபுத்திரரையும் திருதராஷ்டிரனையும் சமாதானப்படுத்தி சாந்த்வயாமாசமுனிபிஹி ஹதபந்தூன் சுதார்ப்பிதானி பூதேஷு காலஸ்ய கதிம் தர்ஷயன் அப்ரியக்ரியாம். இது காலத்தோட ஒரு வேலை. அது இதில் யார் மேலேயும் யாரும் குறை சொல்கிறதுக்கு விஷயம் கிடையாது. உங்களை மேலே குறை சொல்கிறதுக்காகவோ என் மேலே குறை சொல்கிறதுக்கோ எதாவது இருக்கான்னு. அதனால் சமாதானப்படுத்துகிறாள். மகாபாரதத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாகவே இருக்குது. பதினெட்டாவது நாள் துரியோதனுடைய வதம் முடிஞ்ச உடனேவே ஐஷன் மோனால் அப்படின்னு இருக்குது. சமாதானப்படுத்துறதுக்கு மேலே பகவான் என்ன பண்ணினான், துரியோதனனால் வஞ்சனையால் அபகரிக்கப்பட்டதான அந்த ராஜ்யத்தை எடுத்து சாதயித்வாஜாத சத்ரோஹ ஸ்வயம் ராஜ்யம் கிதைர்ஹதம் காதயித்வா சதோ ராஜ்ஞஹ கஸ்ய பர்ஷக்ஷதாயுஷஹ. இந்த ராஜ்யத்தை கொடுத்தார். துரியோதனாதிகளை ஏன் வதம் பண்ணினார்கள் அப்படின்னால், மகாபதிவிரதையான திரௌபதியினுடைய கேசத்தை தொட்டு மகாபாபத்தை பண்ணிட்டானவன். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. வதம் தான் சாஸ்திரத்தில் இருக்குது. பெண்கள் ரீதியாக ஒருத்தன் குற்றம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தண்டனையை பற்றி சொல்லும்போது வதத்தை தான் சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணுறது. அதனால் வதம் பண்ணினா நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு தர்மபுத்திரருக்கு பகவான் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறான். பஞ்சஜன்யாபிஷிக்தஸ்து ராஜா அமிர்தமுகோபவத்து. தர்ம பஞ்சாயதனம்னு பேர். தர்மபுத்திரர், பக்கத்தில் திரௌபதி, பின்னாடி பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், நாலு பேர் நிற்கிறார். இங்கே காலடியில் பகவான் நிற்கிறா. அங்கே ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறா மாதிரி இந்த கை கட்டின்னு பகவான் நிற்கிறா. தன் கையால் முதல்ல பாஞ்சஜன்யத்தை எடுத்து தன் கையால் பகவான் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு இப்படி கையை கட்டின்னு நிற்கிறான். மகாபாரத சரித்திரமே எதை காமிக்கிறதுன்னா, இப்படி பொலிவிழந்து நலிவிழந்து அதர்மத்தினால் சிதைக்கப்பட்ட தர்மத்தை திருப்பி மீட்பேன். எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு எதா எதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியகம், அப்பொழுது நான் அவதாரம் செய்து அந்த தர்மத்தை நிலநாட்டுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறானோ, அது மாதிரி நிலநாட்டிவிட்டு இப்படி கையை கட்டி நிற்கிறானேன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதா. சாஸ்திரம் சொல்கிறது தர்மத்துக்கு பிரபு அச்சுதன் அப்படிங்கிறது. இங்கே அப்படி அன்வயப்படுத்தலை. பிரபுவான அச்சுதனுக்கு தர்மம், அச்சுதனுக்கு பிரபு தர்மம்ங்கிறான். தர்மந்தான் தர்மத்தினுடைய ஒரு ஆதாரத்தில் தான் இந்த உலகமானது பிரதிஷ்டையாக இருக்குது. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா. இல்லைன்னா இந்த ஜகத்துங்கிற நிர்வாகம் இருக்காது. சுவாவம் அப்படின்னு ஒன்றும் இல்லைன்னா ஜகத்துன்னு ஒரு நிர்வாகம் இருக்காது, நடத்த முடியாது. அதனால் பகவான் அப்படி கூட இருந்து நடத்தி வச்சுட்டு யாஜயித்வாஸ்வமேதைஸ்தம் த்ரிபிஹி உத்தம கல்பகை உத்தம கல்பகை தத்யசா பாவனம் திக்ஷு சதமன்யோரிவாதயேத்து. மூணு அஸ்வமேதம் பண்ணி வச்சான் பகவான். ஒரு அஸ்வமேதம், ரெண்டு அஸ்வமேதம் இல்லை, மூணு அஸ்வமேதம் கையோடு சேர்ந்தாப்பில் பண்ணுறார். ஏன்னா சாஸ்திரங்களில் பாபத்தில் பெரிய பாபம் அப்படிங்கிறது கொலை தான். கொலை பண்ணுறது தான் பெரிய பாபம். அதுவும் வேதம் படித்தவர்களை கொள்வது பெரிய பாபம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதே பிராயச்சித்தத்தை சொல்லும்போது தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே அப்படிங்கிறது வேதம். அஸ்வமேதம் அப்படிங்கிற அந்த யாகத்தை பண்ணிவிட்டா அந்த கொலைக்கு அது பரிகாரமாக அறுதாது. அந்த பாபம் அதனால தான் போகும் அப்படிங்கிறது. இந்த அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகம் வந்து எல்லாரும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பிராமணர்கள் தான் பண்ணுறது, இது சத்திரியர்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ எல்லாருக்கும் அந்த பாவம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே
எய்யங் கிரதுமதி தே தேன தேனா சேஷ்டம் பவதி அப்படின்னு வேதம் 300 இடத்துல சொல்கிறது. எந்தெந்த யாகங்கள் நீ செய்ய முடியாதோ உன்னால், எந்தெந்த யாகங்களை செய்ய முடியலையோ, அந்தந்த யாகங்களை செய்யணும் அப்படிங்கிற பட்சம் அபிப்பிராயம் உனக்கு இருந்ததுன்னா அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுன்னு. அந்த மந்திரங்களை நீ சொன்னாலே அந்த யாகங்களை பண்ணினா மாதிரி அப்படின்னு. இது உண்மை, அது புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரயிலில் போகிறோம், நான் ரயிலில் போகிறது ஒரு சௌச்சம், ஒரு சுத்தி கிடையாது, ஒரு சௌச்சம் கிடையாது, ஒரு அது கிடையாது, ஸ்நானம் கிடையாது, ரொம்ப நிர்பந்தமாக இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அதனால் சொல்கிறேன், சந்தியாதனம் எப்படி பண்ணுவேன் ரயிலில் போகிறது, சந்தியாதனம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கால் அலமின்னு விபூதி எட்டுண்டாலே ஸ்நானம் பண்ணா மாதிரி உட்காந்துன்னு சந்தியாந்தன மந்திர பட்டணம் முழுக்க பண்ணிவிடணும். அந்த 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 அர்க்கியம் விடுற சமயத்தில் தான் ஜலம் இருந்தால் ஒரு 2 சொட்டு விடலாம், அதுவும் சுத்தியும் இல்லைன்னு சொன்னால் மண் எடுத்து கையில் வச்சுன்னு மண்ணை 3 தடவை போட்டாலே போகும், மண் எடுத்து மண்ணாலேயும் அர்க்கியம் விடலாம்னு இருக்குது. பாக்கி சமயத்தில் அந்த மந்திரங்களை சொன்னாலே போகும், அந்த காலத்தில் அந்த மந்திரங்களை சொல்லிட்டாலே அந்த கர்மாவை அனுஷ்டானம், கர்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கர்மா அதுக்காக ஆற்றுல உட்காந்துருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப ஆபத்து சமயம் விஷயத்துக்கு சொல்கிறேன், உங்களால் அதை செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. படுத்த படுக்கையாக இருக்கார் ஒருத்தர், வேறு எழுந்தீங்கன்னு சந்தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிற சமயத்தில் அவர் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். அருகே வர்ற சமயத்தில் அப்படி கையை மட்டும் நீட்டினா அவர் போகும், 3 உத்தரணி ஜலம் விட்டால் போகும் ஒரு பேசனை வச்சுருந்து, பாக்கிலாம் அவர் அடுத்துட்டு உட்காந்து அப்படியே சந்தியாந்தனத்தை பண்ணலாம், சிரார்த்தமே அப்படி பண்ணலாம். அப்படிலாம் விதிகள் இருக்குது, அவருக்கு பதிலாக 100 பண்ணலாம், அவர் மட்டும் படுத்துட்டே மந்திரத்தை சொன்னால் போகும், அப்படிலாம் விதிகள் இருக்குது. இதெல்லாம் ஆபத் தர்மம் அப்படின்னு பெயர். இந்த அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகத்தை நாம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரங்களை சொன்னாலே போரும்னு இருக்குது. அது மாதிரி மந்திரங்களை, அது அஸ்வமேதத்தையே பகவான் பண்ணி வைக்கிறான். ஒரு காலத்தில் நம்ம பெரியோர்கள்லாம் இன்றைக்கி துவாதசி, நேற்றுக்கு ஏகாதசி, இன்றைக்கி துவாதசி, ஏகாதசி அன்னைக்கு பட்னி கிடக்கிறது சம்பிரதாயத்தில் உள்ளது. அந்த பட்னி கிடக்கிறதோடு சேர்ந்து அந்த அச்சித்ரா அஸ்வமேதம் அப்படிங்கிற பகுதியை நாம் பாராயணம் பண்ணிவிட்டா சமஸ்த பாபமும் போகும்னு இருக்கு. எங்கள் பாடசாலையிலெல்லாம் ஒவ்வொரு ஏகாதசியும் சொல்லணும் நாங்கள் குழந்தைகளுக்கு. ராத்திரி கார்த்தால அச்சித்ரம் அப்படிங்கிறது பிரம்மயஜத்தில், ராத்திரி அஸ்வமேதம் அப்படிங்கிறது ஆவர்த்தியில், இது கம்பல்சரியாக திருவனந்தபுரம் பாடசாலையில் சொல்லணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்படி ஒரு பவித்திரமாக அந்த தபஸ் அந்த வயசுலேயே குழந்தைகளுக்கு உண்டாக்குற மாதிரி நம்ம குருநாதர்கள்லாம் அந்த சம்பிரதாயங்களை வச்சிருந்தால் வச்சிருக்காள் இன்றைக்கி. அது மாதிரி நம்ம முடியலையா, நம்மளால் அதை பண்ண முடியா, யாராவது ஆற்றுக்கு கூப்பிட்டு அவளை விட்டு நம்ம பாராயணம் பண்ண சொல்லலாம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம வாத்தியார் அத்தியானம் பண்ணவாளை கூப்பிட்டு அச்சித்ராஸ்வமேதம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சம்பாவனை பண்ணினோம்னா பெரிய பிராயசித்தம் அது. நீங்கள் விதவிதமாக அந்த ஹோமத்தை பண்ணுறேன், இந்த ஹோமத்தை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேங்கிறத காட்டி இது ரொம்ப ஈஸியான பரிகாரம் இது, அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இதில் நம்பிக்கை வராது, உங்கள் தாத்தாவே சொல்லுவார். சாத்வீகமான சாஸ்திரோக்தமான பரிகாரங்களை சொன்னால் ஜலங்களுக்கு நம்பிக்கை வராது. கலியில் தடாபுடான்னு இருக்கக்கூடிய அந்த புதுவிதமாக இருக்கக்கூடிய காரியங்களை சொன்னால் தான் ஜனங்கள் மயங்குவார்களே தவிர, சாத்வீகமான சாஸ்திரோக்தமான காரியங்களை சொன்னால் ஜனங்களுக்கு நம்பிக்கை வர்றது கஷ்டம் அது. அது மாதிரி சாத்வீகமாக சாஸ்திரோக்தமாக இருக்கிறவா பேசுகிறவா சொல்கிறதையும் நம்புறது குறைச்சலது. அஸ்வமேதம் பண்ணி வச்சான் பகவான், முடிஞ்சு அங்கே தங்குறான், எல்லாம் முடிஞ்சு ஓரளவு ராஜ்யங்கள்லாம் செட்டில் ஆகிடுது. பகவான் இப்படி கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் துவாரகைக்கு கிளம்புறான். கந்தும் கிருதமதிர் பிரம்மண்ணு துவாரகாம் ரதமாஸ்திதா உபலேபேபிதாவந்தி உத்தராம் பயவிஹ்வலாம். இப்படி பகவான் அப்படி தேரில் ஏறிட்டான், ஒரு காலை வச்சு அப்படி தேரில் ஏறிட்டான். வாசலில் நிற்கிறது எல்லாரும் சொல்லிக்கிறதுக்கு நிற்கிறா பகவான்கிட்ட. அந்த சமயத்தில் அபிமன்யுனுடைய பத்னியான உத்தரகுமாரி ஓடி வந்து பகவானுடைய அந்த மேல் அங்கவஸ்திரம் இருக்கு பாருங்க, அதை பிடிச்சி இழுக்கிறான். இப்படி இழுத்தா தன்னோட வஸ்திரத்தை தொட்டு உரிமையோடு இழுக்கக்கூடியது யார்? தொட்டுட முடியுமா பகவானை, கிட்டக்க வந்து பேச முடியுமா? சில பேருக்கு தான் அந்த அனுமதி இல்லாம், ருக்மணி தொடலாம், பகவானை அர்ஜுனன் தொடலாம், சத்யபாமா தொடுவார், திரௌபதி தொடுவார்,
பஞ்சபாண்டவர்கள் தொடுவார்கள் இப்படின்னு சில பேருக்கு தான் அதிகாரமே தவிர எல்லாருக்கும் கிடையாது. இப்படி உரிமையோடு தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறது யார் அப்படின்னு பகவான் திரும்பி பார்க்குறான். உத்தரகுமாரி அப்படி என்னங்கிற மாதிரி பார்த்தான். அவள் அப்படி கையை கூப்பிந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். பாகி பாகி மகா யோகின்னு தேவ தேவ ஜகத்பதே நாண்யம் தொதபயம் பஸ்யே எத்திர முத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீசே சரஸ்தப்தாய சோ விபோ காமம் தகத்து மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். பாகி பாகி ரட்சிக்கணும் ரட்சிக்கணுங்கிறார். ஏன் என்னத்துலேருந்து ரட்சிக்கணும் அப்படின்னால் தேவதேவா ஜெகத்பத்து யோகேஸ்வரன் நீ தேவதேவன் நீ ஜெகத்துக்கே பத்தி உன்னை தவிர எனக்கு அபயம் கொடுக்குறவா கிடையாது. நாண்யம் தொதபயம் பஷ்யே உலகத்தில் கோடி பேர் இருந்தாலும் பயப்படாதேன்னு ஒருத்தர் சொல்லிட முடியாது. வார்த்தைக்கு வேணால் சொல்லலாம். உண்மையாகவே பயத்தை போக்கிட முடியுமா? எனக்கு பயம் இல்லைன்னா தானே உங்கள் பயத்தை நான் போக்க முடியும். நானே பயந்தாங்குழியாக இருந்தால் எனக்கு வேறு விதத்தில் பயமாக இருந்தால் உங்கள் பயத்தை நான் எப்படி போக்க முடியும்? அதனால தானே வள்ளுவர் சொல்கிறார், தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிதுங்கிறார். எல்லாருக்குமே மன ரீதியான ஒரு ப்ராப்ளங்கள் இருந்திருந்தானே இருக்குது. இல்லாதவா தான் நம்ம மனோவியாதியை போக்க முடியும். மரணம் யாருக்கு இல்லையோ அவன் தான் இன்னொருத்தரை பார்த்து மரணத்திலேருந்து விடுவிக்க முடியும். ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் இன்னொருத்தருக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். கண் தெரிஞ்சவன் தான் கண் தெரியாதவனுக்கு வழிகாட்ட முடியும். அது மாதிரி உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேருமே மரணத்தினுடைய பிடியில் உள்ளவா. எத்தனை மிருத்யு பரஸ்பரம், உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது. என்ன சொல்ல வரா இவன்னா, இவ ஒரு க்ஷத்ரிய குமாரி உத்தரகுமாரி அப்படின்னு பெயர். விராட தேசத்து அதி ராஜாவோட புத்திரி அவள். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் மகனாக பிறந்தவனுக்கு அபிமன்யுன்னு பேர். வனவாச பூர்த்தியில் இந்த சுபத்ரைக்கும் இந்த உத்தரகுமாரிக்கும் அபிமன்யுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அது முடிஞ்ச கையோட யுத்தம் வந்துடுத்து. ஒரு அஞ்சாறு மாதத்துலேயே இவ கர்ப்பவதியாக இருக்கா, ஒரு ஏழு மாதம் ஆறு ஏழு மாதம் இருக்கலாம் இவ கர்ப்பவதியாக இருக்கிறது. அந்த யுத்தத்தில் பாரத யுத்தத்தில் அபிமன்யுவானவன் கொல்லப்பட்டுவிட்டான். கொன்னத்தினால இவ பால விதவையாக இருக்காள். இவள் வந்து ராஜஸ்திரீ, பால விதவை, கர்ப்பவதி, எத்தனையோ காரணங்கள் இருக்குது வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு அந்த கால சம்பிரதாயத்தில். இவ இப்படி சாஞ்சின்னு படுத்துட்டே இருக்கிற சமயத்தில் திடீர்னு வயத்துலேருந்து ஒரு நெருப்பு பந்தை கட்டி விட்டா மாதிரி இருந்தது திடீர்னு. இப்போ புரிஞ்சுன்னுட்டா இது வந்து ஒரு அஸ்திரம் அப்படின்னு. ஏன்னா அவள் க்ஷத்ரிய பொண்ணு. இப்போ சாதாரணமாக குரக்கலி பிடிச்சி இழுத்துக்கிறதோ வாயுனால் பிடிச்சி இழுக்கிறதோ வலியோ இது அனுபவம் உள்ளவாளுக்கு தெரியும். அது நம்ம வயசாக இப்படி பிடிக்கிறது அப்படி பிடிக்கிறதுலாம் சொல்லுவாள். நம்ம வயசான பாட்டி சொல்லுவாள், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெந்நீர் சாப்பிட்டு சரியாக போயிடும் அப்படின்பா, இப்படி திரும்பி படுத்துக்கோ அப்படி படுத்துக்காதே அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி உடனே எல்லாத்துக்கும் டாக்டர், எல்லாத்துக்கும் மருந்து, எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் செலவு. இதெல்லாம் நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 25 வருஷம் முன்னாடி ஸ்கேனே கிடையாது, அவ்வளோ குழந்தைய விற்றுக்கலையே. இப்போ எல்லாம் பயம், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இந்த பயமூர்த்தி வைக்கிறதுக்கு தான் இது தெரியும் இருக்கே தவிர நமக்கு நன்மை பண்ணுறதுக்காக இருக்கான்னு பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது. இவளுக்கு க்ஷத்ரிய பெண்ணாக இருக்கிறதுனால இது ஒரு அஸ்திரம்னு புரிஞ்சுனுட்டாள். அது என்ன அஸ்திரம்னா அஸ்வத்தாமா விட்டுருக்கானது, அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். இப்படி அவமானப்பட்டு போனானோ இத்தனை தூரம் சொல்லி அவனை மன்னிச்சு தான் அனுப்பிச்சா. ஒரு குருபுத்திரன் பிராமணன், இவனை கொல்லக்கூடாது, இவம்மா தவிப்பா, எத்தனை கருணை காண்பிச்சிருக்கா. யோக்கியனாக இருந்தால் திருந்த மாட்டான். அதுதான் யோக்கியனுக்கும் அயோக்கியனுக்கும் உள்ள வித்தியாசம். அயோக்கியன் திருந்தவே மாட்டான். நீங்கள் என்ன சான்ஸு கொடுத்தாலும், என்ன அவனை கருணை காமிச்சாலும், என்ன நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சாலும் அவன் சுபாவம் மாறாது. அவனோட சுபாவம் அது. இவங்கேருந்து போனவன் என்ன பண்ணுறான், பஞ்சபாண்டவர்கள் மேலே உள்ள கோபத்தினால ஒரு அஸ்திரத்தை விடுறான், அபாண்டவாஸ்திரம்னு பேர். அது பாண்டவர்களே இல்லாமல் போக கடவுது அப்படிங்கிற மாதிரி. பாண்டவ பூண்டே, பாண்டவர்கள் மட்டும் இல்லை பாண்டவ வம்சமே இருக்கக்கூடாது எங்கேயும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்தர்ப்பத்தில் பகவான் கிட்ட பஞ்சபாண்டவர்களோட பகவான் இருக்கானா, துவாரகி கிளம்புற சமயத்தில் பகவான் கையில் சுதர்சன அஸ்திரம் வேற வச்சுருக்காரா,
அந்த சமயத்தில் அந்த அஸ்திரம் வந்தது, பகவான் இருக்கிறதுனாலையும் சுதர்சனம் இருக்கிறதுனாலையும் அதால் கிட்டக்க வர முடியல. இது இப்படி பார்த்தா பாண்டவத்தில் யார் மிச்சம் இருக்காருன்னா எல்லாரும் இந்த யுத்தத்தில் போயாச்சு. இந்த அபிமன்யுனுடைய வாரிசான குழந்தை தான் உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்தில் மிச்சம் இருக்குது. இதுவும் பாண்டவ வம்சந்தானே, இதை அழிச்சுடலாம்னு வயத்துக்குள்ளே பூந்து கொடுத்தோம். அந்த அஸ்திரம் பூந்து எரிக்கிறது, அந்த குடும்பத்தில் ஆபத்துன்னு சொன்னால் அடுத்தாத்துக்காரரை கூப்பிட்ற பழக்கமே கிடையாது. எல்லாருமே கோவிந்தா அப்படின்னு குந்தியிலேருந்து ஆரம்பித்து, திரௌபதியிலேருந்து ஆரம்பித்து, பகவான் இந்த தர்மபுத்திரர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் பகவானை தான் சரணம் அடைவாள். இதை நாமும் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை தான் பந்துக்கள் இருக்கலாம், எத்தனை தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாருமே நல்லவாளாகவும் இருக்கலாம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பகவானோட நினைவு தான் நமக்கு வரணும். இவா நான் காப்பாற்றுவா, அவா காப்பாற்றுவா, வாழ்க்கெல்லாம் பகிர்ந்துக்கலாமே தவிர பகவானை தான் நம்ம நினைக்கணும். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் மம ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதம் இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் அந்த பகவானுடைய சரணாகதி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி. எல்லாம் அம்பாளர் இப்படி தெய்வத்தை தான் சரணம் அடையணும், அதால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அந்த சம்ஸ்காரம் உள்ள குடும்பமாக இருக்கிறதுனால இவ வயத்தில் இருக்கிறது அஸ்திரம்னு தெரிஞ்சவுடனே ஓடி வந்து பகவானை சரணடைஞ்சு சொல்கிறார், இதுலேருந்து என்னை காப்பாற்றணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து மிருத்யு, இந்த அஸ்திரம் சாதாரணமானது இல்லை, இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு நீ நினச்சேன்னா, நீ நினச்சா காப்பாற்றலாம். ஒரு காலம் அப்படி நீ நினச்சேன்னா அபித்ரவதி மாமீச சரஸ்தப்தா யசோ விபோ காமம் தகத்து மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். அந்த அஸ்திரம் என்னை எரிச்சுட்டோம், நான் அதுக்கு பலியாயிடுறேன், என் குழந்தைய காப்பாத்து. கவனித்து கேட்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விடுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை, அவ்வளோ சுலபமாக சொல்லுவனே தவிர. நீங்கள் இல்லைன்னா நானும் அடுத்த அக்ஷரம் உயிரை விட்டுடுவேன்னு கணவனும் சொல்லுவான், மனைவியும் சொல்லுவான், எத்தனை பேர் உயிரை விடுவா? அதெல்லாம் பேச்சுக்கு தான், அதே தவிர யதார்த்தம் கிடையாது. தலைவனுக்காக தொண்டன் உயிரை விடுறேங்கிறான், உயிரை விடலை அவன், உயிரை விடுற மாதிரி இவனே மன்னனை கொடுத்து கொளுத்தி விட்டு விட்டுட்டான்ருவா. இதெல்லாம் பொய், இது புத்திபூர்வமாக ஒருத்தன் உயிரை விடமாட்டான், அவ்வளோ சுலபம் இல்லை. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விடுவான்னா குழந்தைகளுக்காக தாயார் தான் உயிரை விடுவார். அதுலேயும் ஒரு ஆச்சரியம், பிறந்த குழந்தையோட முகம் பார்த்து அது மேலே அபிமானம் வந்து பாசம் வந்து அதுக்கப்புறம்தான் அப்பா பிரியமாக இருப்பான். பிறக்காத வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மேலே உள்ள அபிமானம் இந்த மாதாவுக்கு உள்ளது. அந்த இதுக்கு நான் பலியாயிடுறேன், என்னை காப்பாற்று அப்படிங்கிறார். ஒரு தரித்திரன்ட்ட போய் இந்த அப்ளிகேஷனை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லுவான் ரெண்டு பேரில் ஒருத்தரை தான் காப்பாற்றலாம், யாரை காப்பாற்றணும்னு சொல்லுங்கம்பா. போட்டிருக்கிறது பகவான்கிட்ட தானே, பகவான் ரெண்டையும் காப்பாற்றுறார். அந்த உத்தரகுமாரியுடைய கர்ப்பத்தில் போய் கர்ப்பத்தையும் காப்பாற்றுறார், உத்தரகுமாரியும் காப்பாற்றுறார். அதனுடைய சரித்திரம் மேலே. அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாத்தால ஏசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களாணி. நாராயண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.